ஹாய் டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அங்கால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் சிக்கன். நம்ம சிக்கன் 65 இந்த மாதிரி வேறு ஏதாவது சிக்கனில் வந்து ரெகுலராக மசாலா போட்டு செஞ்சு சாப்பிடுவோம். பட் அதில் வந்து நம்ம வந்து இந்த கார்லிக் போட்டு சாப்பிடும்போது அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்லிக் சிக்கன் நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் நான் வந்து மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு அந்த கார்லிக் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 4 காஞ்சி மிளகாய், 15 பல்லு பூண்டு வந்து சுடுதுணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேஸ்ட்டை. அது நான் இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ண போகிறேன். நான் விழுது ஆட் பண்ண மாட்டேன், அந்த விழுது வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு நான் சேர்க்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் வந்து இஞ்சியோட கார்லிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். அந்த ஜூஸ் வந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour 45 minutes வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சுடுங்க. 1/2 hour கழிச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் ரெசிபி செய்யலாம். அதுக்காக நான் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் ஏற்றிருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு ஆட் பண்ணதும் கார்லிக் வந்து 10-15 பீஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் ஆனியன் வந்து நல்லா வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட 4 பச்சை மிளகாய், இது வந்து நம்ம வீட்டிலே விளைஞ்சது ஆக்சுவலாக. 1 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இது சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா வந்து ஸ்மாஷ் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கனை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது சிக்கன் பீஸை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து 3 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து மூடி போட்டு நான் மூடுறேன். இப்போது 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணியில் சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கனில் ஏதாச்சும் உப்பு காரம் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் ஆட் பண்ணுறேன். காரம் ஆட் பண்ணிவிட்டு அது அகைன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வைங்க. இது வந்து 7 மினிட்ஸில் வந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து குக் ஆகட்டும். அகைன் நான் வந்து மூடி போட்டு நான் வந்து மூட போகிறேன். இது இப்போது வந்து 7 மினிட்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. நமக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியில் வத்துடுச்சு பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செமிகிராவியாக வேணும், கொஞ்சம் வந்து தொக்கு இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து இறக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டுட்டு ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னும் ட்ரை ஆகிக்கிட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம். இது கூட நம்ம லாஸ்ட்டாக வந்து இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வந்து சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு அக்கே நான் 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, நமக்கு என்னெல்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம கார்லிக் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சுட சுட ரசம் சாதத்துக்கு, மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார்லிக் ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே சும்மா கார்லிக்கை வந்து அப்படியே தூவி விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே காம்பினேஷனில் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சிக்கன் கூட இருக்கிற டேஸ்ட் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த சாம்பார் சுட சுட சாம்பாரை வச்சு முழுமலா சாம்பார் வச்சு அது கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய், டேக் கேர்.